வணக்கம். அன்பான சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் ஒரு மாச காலத்துக்கு, அதாவது 1/1/2017 முதல் 6/2/2017 வரையில் உள்ள முதல் ஒரு மாச காலம் மிக மிக சிறப்பாகவும் அமோகமாகவும் படு சூப்பராகவும் தான் காணப்பட்டு வரும். ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் இப்போது சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் சக்கை போடு போடும்னு தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது, இப்போது இந்த முதல் மாசத்தில் நினைத்தது நடக்கும், எதிர்பார்க்கிறது கைக்கு வந்து சேரும், தொட்டது துளங்கும், வர வேண்டியது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடைந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியும். இதுவரை குழப்பமாய் இருந்து வந்த நீங்கள் இப்போது நல்ல தெளிவான ஒரு போக்கை காணப்பட்டு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணலாம். இந்த சமயத்தில் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காணலாம். இப்படியாக இந்த முதல் மாசம் மிக மிக சூப்பராக விசேஷமாக இருக்கும்னே தான் சொல்ல வேண்டும். பிறகு 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள 4 மாச காலம் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாற்றம் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது அவ்வளவா சாதகமா இல்லைங்கிறதுனால ஓரளவுக்கு படுத்தலாதான் காணப்பட்டு வரும் போல தெரியுது. அதாகப்பட்டது, இந்த சமயத்தில் ராசிக்குண்டான எந்த கிரகமும் சாதகமா இல்லைங்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் உடல் நலத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசியமான தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஒன்னு மாத்தி ஒன்னுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும், அதனால் மன கஷ்டம், மன உளைச்சல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியமும் உருப்படியா நடந்து முடியாமல் பாதில் நின்று போறதுக்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஜானேரினால் முளம் சறுக்குதுங்களே, அதனால இந்த சமயத்தில் எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் இந்த 4 மாச காலத்துக்கு ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமா சேர்ந்துட்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் காணப்பட்டு வருதுங்க. மேலும் ஒரு சிலருக்கு வேலையில், உத்தியோகத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும், மேலதிகாரிகளிடத்தில் பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சமயத்தில் மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வரும். வருமானம் பாதிப்படைகிறதுக்கும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் காலதாமதம் அடைவதற்கும், அதனால் இப்போது கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களின்படி பார்க்கும் போது ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் இருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் வந்து சேர வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கூட ஏமாற்றமான செய்திகளாகத்தான் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. மற்றும் சம்பந்தம் இல்லாத வழக்குகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருதுங்க. கணவன் மனைவி உறவு கூட கசப்பாகத்தான் காணப்பட்டு வரும். தண்ட செலவுகள் தாறுமாறு ஆகும். மேலும் அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் அதிரடியான ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதாகப்பட்டது, எதிர்பாராத பதவி இறக்கம் வந்து சேர்வதற்கும் மதிப்பு மரியாதை குறைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரைக்கும் உள்ள 3 மாச காலம் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் சாதகமான இடங்களில் காணப்பட்டிருப்பதால் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வரும் நிதா சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது, இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் படு சூப்பராகவும் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க.
இந்த சமயத்தில் சக்கை போடு போடுவீங்களேன்னு தான் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும். மற்றும் இதுநாள் வரை காணப்பட்டு வந்திருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியுமே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த சமயத்தில் தொட்டது துளங்குறதுக்கும் நினைத்தது நடைந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலும் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். மற்றும் முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைறதுக்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த சமயத்தில் உடனடியாக கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பணம் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த 3 மாச காலங்கள் மிக மிக விசேஷமாகவே காணப்பட்டு வரும். மேலும் இந்த சமயத்தில் ஒரு சில சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். இந்த சமயத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்கும் ஒரு சிலருக்கு சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்தில் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இப்போது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னே தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். வழக்கு வியாஜம்னு எதாவது இருந்து வந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவு மிகுந்த அன்பு கொண்டதாகவே காணப்பட்டு வரும். இந்த சமயத்தில் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கொடிகட்டி பறக்கும். ஆக மொத்தத்தில் இந்த புது வருஷத்தில் இந்த நடுப்பகுதியான 3 மாச காலம் அமோகமாகவே காணப்பட்டு வரும். பிறகு வரும் 11/9/2017 முதல் 31/12/2017 வரையில் உள்ள 4 மாச காலங்கள் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது அவ்வளவா சாதகமில்லாத காரணத்தினால் இந்த 4 மாச காலங்கள் பிரச்சனையாகத்தான் காணப்பட்டு வருங்க. அதாகப்பட்டது இந்த சமயத்தில் படுத்தல்கள் தான் பலவிதத்தில் படுத்தி தொலைறதுக்கு வாய்ப்பிருக்கிறது. முதலில் உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கும் வைத்திய செலவுகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டம் ஒரே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வரும். மற்றும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். முயற்சிகளில் முட்டுக்கட்டை விழக்கூடும். அதாகப்பட்டது இப்போது உங்க ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் வச்சு அலசி ஆராயும் போது எந்த ஒரு காரியமாகட்டும் எடுத்தோம் முடிச்சோம்னு இல்லாம ஜவ்வும் அதை இழுத்துண்டே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட இப்போதைக்கு மந்தமாதான் காணப்பட்டு வரும். உழைப்பு கூடுதலாகவும் வருமானம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வரும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராம கழுத்தறுக்கிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம் இரண்டுமா சேர்ந்துட்டு படுத்துறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சிலர் இந்த சமயத்தில் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் தொட்டதெல்லாம் வில்லங்கத்துலதான் போய் முடியறதுக்கு வாய்ப்பிருக்கிறது. அதாகப்பட்டது சுலபத்தில் முடியக்கூடிய விஷயங்கள் கூட இப்போதெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக போகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த சந்தர்ப்பத்தில் எந்தவிதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகும். மற்றும் இந்த சமயத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் எல்லா விஷயங்களிலும் மன கஷ்டம் மன உளைச்சல்கள் வந்து சேரத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சிலர் தாங்களாகவே வேலையை உத்தியோகத்தை விட வேண்டியதாகவோ அல்லது அவர்களாகவே டிஸ்மிஸ் செய்யப்படுவதாகவோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருங்க. மற்றும் ஒரு சிலர் இந்த சமயத்தில் VRS வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதியற்ற குழப்பமான ஒரு போக்கே காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டும்.
மற்றும் கணவன் மனைவி உறவு கசப்பாகத்தான் காணப்பட்டு வரும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து ஒருவரை விட்டு ஒருவர் விலகி சென்று மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மனசுக்கு வருத்தங்கள் மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வரும். மேலும் பிரச்சனைகள் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு 1, 3, 5, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மாணிக்கம் பவளம் அதிர்ஷ்ட கற்களாகும். வெள்ளை சிகப்பு அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் சிவபெருமானாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சூரியனாகும். இந்த புது வருஷத்துல திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரனை தரிசனம் செய்து வருவது சிறப்பாகும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.